பாட்டம் மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம் இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு மலம் சேர்த்துக்கணுமா பிரைவேட் ஹாஸ்பிடல் வசதியா படுக்க வச்சிருக்கோம் பாரு அதான் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கா டேய் நீ பேசாதடா நீ எதுவுமே பேசாத உன்னால நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமாடா நீ இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுர்க்க சக்தி என்னமா எங்க போயிருந்த ஏன் சோகமா வர்ற என்னாச்சுமா இந்த பொண்ண இன்னைக்கு சாயங்காலம் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்கமா ஹாஸ்பிடலுக்கு பணம் கட்டணும்ல அதா பில் வந்து வாங்கி சொன்னாங்க சரிமா எவ்வளவு பில் வந்திருக்குன்னு சொன்னாங்க 40000 40000 மா ஐயோ அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது எங்க போறதுனா எப்படி இருந்தாலும் பணம் கட்டி தான ஆகணும் உன் புள்ள வரலன்னு ஏங்கனல அந்த உத்தம புத்திரன் நம்மள பல விதத்துல சிக்கல மாட்டி விட்டான் என்ன பண்ண போறேனே தெரியலமா டேய் கேட்டியாடா நான் உன்னை நினைச்சு அழுது நீ நல்லபடியா திரும்பி வரணும்னு விரதம் இருந்து சாமி கிட்ட வேண்டிக்கிட்டது எதுக்குமே அர்த்தம் இல்லாம போயிடுச்சுடா நீ அப்படியே எங்கயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம்ல நீ செத்து போயிடு எனக்கு ஒரு புள்ளையே இல்லன்னு நினைச்சுக்கிறேன் சக்தி எங்கமா போற ஈரமா வர ஒரே டென்ஷனா இருக்கப்ப இன்னைக்கு எப்படியாவது அவன் சீக்கிரம் வந்து நினைச்சேன் ஆனா தப்பிச்சிட்டான் மேடத்துக்கு என்ன பதில் சொல்றது தெரியல சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க எவ்வளவு பெரிய கும்பனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்ன எவனாலும் ஒன்னும் பண்ண முடியாது என்னோட ஆர்குமெண்ட்க்கு முன்னாடி அவவ மண்டி போட்டுட்டு இருக்கான் சார் டோன்ட் வரி சார் நான் இருக்க சார் டோன்ட் வரி ஏன் கவலை பண்றீங்க நான் பாத்துக்கிறேன் வெச்சிட்டுமா பை ஹலோ
ஆ சக்தி என்னாச்சு அந்த பொண்ண ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க ஓ அப்படியா குட் பணம் எவ்வளவு கட்டணும்னு சொன்னாங்களா சொன்னாங்க எவ்வளவு கதிர் உன்கிட்ட பணம் இருந்தா ஒரு 10000 தர முடியுமா சீக்கிரம் திருப்பி கொடுத்துறேன் இப்ப பணத்தை திருப்பி தரத பத்தி என்ன பேச்சு அம்மா 10000 போதுமா ஹாஸ்பிடல் பில் எவ்வளவு ஆச்சு நீ முதல்ல 10000 கொடு அது போதும் நீ பில் அமௌண்ட் எவ்வளவுன்னு சொல்லு சொல்லு சக்தி அது 40000 கதர் 40000 ஆ அப்ப மீதி பணத்துக்கு என்ன பண்ணுவ வேற ஏதாவது ஏற்பாடு தான் பண்ணணும் எங்க போய் ஏற்பாடு பண்ணுவ ஏன் சக்தி என்கிட்ட பணம் கேக்கவே சங்கடப்படுற இத பார் நீ பணத்துக்காக எங்கயும் போய் அலைய வேணாம் எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு பணத்தோட அங்க வரேன் சரி கதர் ஓகே சிஸ்டர் கொஞ்சம் பாத்துங்க ஓகே டாக்டர் சொல்லுங்க சார் பெரியவர் மயங்கி விழுந்ததுல தலையில லேசா அடிபட்டிருக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துறோம் ஒண்ணும் பயப்பட தேவையில்ல கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாரு ஓகே டாக்டர் தேங்க்ஸ் வரேன் சாரி சார் மைக்க திறந்த பெரியவர் கிட்ட நீங்க கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டதால தான் நானும் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன் அவரோட மயக்கம் தெளிஞ்சதும் நீங்க யாரை தேடுறீங்களோ அத பக்குவமா கேட்டு தெரிஞ்சுக்குங்க உங்க மிரட்டல்ல பாவம் அவர் மறுபடியும் மயங்கிற போறாரு பை சார் நான் அருமையான வாய்ப்பு கிடைச்சும் அவனை கோட்டை விட்டு வந்திருக்கியே என்ன போலீஸ்காரியா நீ கிழவன் மயக்கம் போட்டுட்டானா எவனோ லாயரா ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனா மிரட்டனானா வந்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கிழவனுக்கு மயக்கம் வந்து அவன் அங்கே நடந்த கலாட்டாவை பார்த்துருப்பான் அவனைத்தான் தேட வந்திருக்கீங்கன்னு நினச்சி அவன் அப்பவே உசாராயிருப்பான் இனி நீங்கள் அவனை பிடிச்ச மாதிரி தான் இன்னைக்கு நீங்க அவனை எப்படியாவது பிடிச்சிருவீங்கன்னு எவ்வளவு எதிர்பார்ப்போட இருந்தா தெரியுமா நீங்க எல்லாம் ஒரு போலீஸ் ஆபீசர் எவனோ ஒரு லாயர் மிரட்டினான்னு பயப்படலாமா நீங்க உங்க பவரை யூஸ் பண்ணி அங்கிருந்து அவனை விரட்டி அடிச்சிருக்கோம் கிழவனுக்கு அங்கேயே மயக்கத்தை தெளிய வச்சு அவனை கையும் களவுமா பிடிச்சி ஏன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு நரம்பையும் உருவி எடுத்திருப்பேன் மிஸ் பண்ணிட்டீங்க.
உங்க இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேனா எவன் என்ன சொன்னாலும் சரி அவன் அந்த இடத்திலேயே வச்சு புடிக்காம ஒரு அடி கூட எடுத்து வச்சிருக்க மாட்டேன். தப்பு பண்ணிட்டீங்க கதிரவன். இல்ல மேடம், பப்ளிக்க டிஸ்டர்ப் பண்ற அக்யூஸ்ட தேடி நாங்க போல மேடம். எது நடந்தாலும் பாத்துக்கலாம்னு செயல்பட முடியாத நிலைமையில தான் இருந்த மேடம். நாங்க ஓவரா நடந்திருந்தா அது கண்டிப்பா நியூஸ் ஆயிருக்கும் மேடம். அதே அந்த லாயர் ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா நம்ம பதில் சொல்ல வேண்டி வந்திருக்கும் மேடம். நான் யாரை தேடி வந்தேன், எதுக்கு தேடி வந்தேன்னு கேட்டா என்ன சொல்ல முடியும் மேடம்? கண்டிப்பா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் மேடம். ஆனா என் வேலைக்கே ஆபத்து ஆயிடும் மேடம். அப்புறம் அந்த பெரியவரை விசாரணை பண்ணா அவர் எல்லாத்தையும் சொல்லிடுவார் மேடம். இது எல்லாத்தையுமே யோசிச்சுதான் அந்த லாயர் பேச்சுக்கு அடங்கின மாதிரி நான் நடந்துகிட்டேன் மேடம். இந்த முறை தப்பிச்சிட்டான், ஆனா ஒவ்வொரு முறையும் தப்பிச்சிருவான்னு சொல்ல முடியாது. நிச்சயம் அவனை பிடிச்சி உங்க முன்னாடி நிறுத்துவான். எங்க ரெண்டு பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. சரி, எக்காரணத்தை கொண்டோ உங்க முயற்சியை கைவிடாதீங்க. எங்களுக்கு அவன் வேணும், அதுவும் உயிரோட வேணும். ஓகே, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. எனக்கு ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். அதை பெரியவரை பார்க்கணும். ஓகே மேடம், ஓகே மேடம், நாங்க கிளம்புறோம் மேடம். வரோம் மேடம், வரோம் சார், வரோம் மேடம். என் மகன் தான் இங்க இல்லல்ல, இப்போவாவது வாயை திறந்து பதில் சொல்லம்மா. நீ யாரு, உன் வீடு எங்க இருக்கு, உனக்கும் என் மகனுக்கும் எப்ப கல்யாணம் ஆச்சு? பூவரசி, ஏமா என்னாச்சு? நான் உன்னை இப்ப என்ன கேட்டுட்டு நீ அழற? இது பாரு, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீ முதல்ல அழுகிய நிறுத்துமா, உனக்கு எப்ப தோணுதோ அப்ப சொன்னா போதும். சக்தி வா கதர், வாங்க தம்பி. வணக்கம்மா. வாங்க. என்னம்மா உன் உடம்பு எப்படி இருக்கு? தம்பி பேர் கதிர், என் பொண்ணு கூட ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவரு. சக்தி, இதுல 40,000 இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடு. வேற செலவுக்கு ஏதாவது வேணும்னா நான் தரேன். இல்ல, இதுவே போதும் கதர், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ பணத்தை திருப்பி தந்துடுறேன். சக்தி, எதுக்கு திருப்பி தரத பத்தி திரும்ப திரும்ப பேசுற? முதல்ல பணத்தை கட்டு. சரி, எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், வீட்டுல வந்து பாக்குறேன். வரமா? வாங்க. வரேன். அம்மா, நான் கதிர அனுப்பிட்டு வரேன். சரிம்மா. We'll be right back.
வந்தாங்க. என்ன பார்த்துட்டாங்க, கேள்வி கேட்டு கொடஞ்சு எடுத்துருவாங்க. என்ன பார்த்தாலும் பெரிய சிக்கலாயிடும். நானும் ஆஃபீஸில் சொல்லிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்பாங்களே. நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து பார்த்தா இன்னும் சிக்கலாயிடும். சரி, நான் அப்படியே கிளம்புறேன், நீ வார்டுக்கு போ. ஒரு பெரியவரை இங்க தான் அட்மிட் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன பாக்கலமா? அம்மா, நீ இங்கே இரு, நான் போய் படத்தை கட்டிட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, பத்திரமா போயிட்டு வா. வணக்கம் மேடம். வாங்க மேடம். பெரியவரே, அவனை உண்மையிலேயே பார்த்துட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணீங்களா? இல்ல உங்களை வச்சு அவன் எங்ககிட்ட விளையாட்டு காட்டுறானா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? அவன் எப்படின்னு எனக்கு தெரியாது. நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கோனா? நிஜமா அவனை பார்த்துட்டு உங்ககிட்ட சிக்க வைக்கணும்னு தான் ஃபோன் பண்ணேன். அப்படின்னா நீங்க மயங்கி விழுந்ததுல அவன் உங்க எல்லாரையும் பார்த்திருப்பான். அப்படின்னா அவன் எப்படியும் உங்களை பார்க்க வருவான். அப்படி வந்தா ஏதாவது பேசி அவனை இங்கே இருக்க வச்சுட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா சொல்றேம்மா. கதிரவன், எஸ் மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? எங்களுக்கு அவன் வேணும், அதுவும் உயிரோட வேணும். அவனை கண்டுபிடிச்சு என் முன்னாடி நிறுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. கண்டிப்பா மேடம். டாக்டர், இவரை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புங்க. ஓகே மேடம். எந்த ஒரு தகவல்னாலும் எனக்கு உடனடியா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே மேடம். சக்தி, இவதான் பொண்ணா? அழகா தான் இருக்கு. ஆமா, உன் பேர் என்ன? பூவரசி. பேரும் பொண்ணும் அழகா தான் இருக்கு. டே பிரகாஷ், அமுக்கு நீ மாதிரி இருந்துகிட்டு அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியாம ஒரு கல்யாணத்தையே முடிச்சிட்டு வந்துட்டியேப்பா. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது இதுதான் போல இருக்கு.
சும்மா இருக்கிறியா? நீ வேற எரியர் நெருப்புல எண்ணெய் கோரி ஊத்திட்டு போகாத பக்கம். தம்பி பிரகாஷ் ரொம்ப தான் சலிச்சுக்கிற, நீ மட்டும் அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வருவ, உன் தங்கச்சிக்கு கிழவன மாப்பிளைய பாப்பியா? உன் குட்டு வெளியில தெரியறதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்த, என்ன பண்றது? உன் விதி, உன் குட்டு உடஞ்சி போச்சு. அக்கா வேணாம், சுமாரி புது மாப்பிளைய வீட்டுக்குள்ள விடுங்கடி, மாப்பிளைக்கு நிறைய வேலை இருக்குல்ல. போதும் நிறுத்துங்கடி, ரொம்பதான் பேசுறீங்க. டேய் பிரகாஷ், ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுத்ததும் உள்ள போங்க. மொட்டை தலைக்கு பட்டு குஞ்சமா? என்னடி எங்க முனகலு? ஒண்ணு இல்லக்கா, நீ ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போ. அம்மா இப்ப யாருனே தெரியல சொல்றேன், ஆரத்தி வர எடுக்கணுங்கற. என்னோ பண்ணி தொலைங்க. என்னடி அவன் பாட்டுக்கு ஏதோ சொல்லி அவன் போனா போறான் இருக்கான். நீ நில்லுமா சக்தி, இந்த ஆரத்தி எடு. ம் பாத்தி உங்களுக்கு மட்டும் ஆரத்தி எடுப்பேன். வலது கால் எடுத்துச்சு உள்ள போமா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க, சுடு தண்ணி போட்டு வச்சறேன், நல்லா குளிச்சிட்டு புது Dress வாங்கி உள்ள வச்சிருக்கேன், அத போட்டுக்கோங்க. ம் போங்க. என்னம்மா நீ தைரியமா உள்ள போ. கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.